வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த வருடத்தில் 2022 ஏப்ரல் மாதத்திற்கு பின்பாக இந்த ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய சத்ரு ஸ்தானத்தை விட்டு கேது விலகுகிறார். அதை குரு பார்க்கிறார், மேலும் சனி பார்க்கிறார். அப்போ இந்த மூணு கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுடைய மிதுன ராசிக்கு உரிய ஆறாம் வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி கடன் நோய் அப்படின்ற எதிரி கடன் நோயில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது, மேலும் வேலையையும் குறிக்கும். ஸோ வேலையில் என்ன மாற்றம் நடைபெறப் போகிறது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த மிதுன ராசிக்கு ஆறாம் வீடு விருச்சிக ராசி, அதை விட்டு கேது முத விலகிறாரு. கேது இருந்த வரைக்கும் இந்த எதிரி கடன் நோய் பிரச்சனையை, கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம், ஸோ கெட்ட கிரகம் ஆறில் இருக்கலாம். அப்போ கேது கெடுத்துக்கிட்டு இருந்தார், கேது கெடுத்ததுனால எதிரி கடன் நோய் பிரச்சனை பெரிய அளவில் இல்லை, சரிங்களா, குறைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். கடன் பிரச்சனை தீர்த்திருப்பார், கடன் பிரச்சனை கொஞ்சம் குறைச்சிருப்பார். ஆனால் நோய்க்குண்டான விஷயங்களை, மருந்துகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். காரணம், கேதுவான் மோட்சத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம், அதாவது மருந்துக்கு ஒரு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ மருந்துகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் நோயின்றது பெரிய அளவு பாதிப்பு தந்திருக்காது. அவர் இப்போ விலகிறாரு. ஸோ கேது விலகுவதால் உங்களுக்கு ஒரு புதிய கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் இந்த ஆறாம் வீடு வேலையும் குறிக்கும்னு சொல்லியிருக்கேன். வேலையில் ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு முட்டுக்கட்டையும் ஒரு மந்தத்தன்மையும், வேலையில் நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் உங்களை ஒதுக்குறதும் நடைபெற்றிருக்கும். இப்போ கேது விலகிறதுனால வேலை விஷயம் நல்லா இருக்குங்க. வேலை ஸ்டெடியாகும், நிரந்தரமாகும். வேலையில் புத்துணர்ச்சியோட புது தன்னம்பிக்கையோட புது முயற்சியோடு உழைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வேலை உங்களுக்கு நிரந்தரமாகும். இது ஒரு புறம் நடக்க, குரு சனியும் பார்க்குறாங்க இந்த விருச்சிக ராசியில். சனி பார்க்கும் இடம் பால். சனி பகவான் உங்கள் மிதுன ராசிக்கு 9ஆம் வீட்டில் கும்பத்திலிருந்து பார்க்குறாரு, 10ஆம் பார்வையா. அப்படி பார்க்குறதுனால எதிரி கடன் நோய் அப்படின்றது கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஏன்னா சனி பார்த்து அழிச்சிருவார். ஆனால் அதே நேரத்தில் வேலையும் குறிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேலையிலையும் கொஞ்சம் கஷ்டம் வரப்போகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலையில் உங்களுக்கு புதிய பொறுப்பு கொடுத்து வேலைகளை அதிகமாக வாங்குவாங்க, வேலைப்பழு அதிகமாகும். ஸோ வேலை நிரந்தரமாயிரும், பட் வேலைப்பழு அதிகமாக இருக்கும். வேலையில் தேவையில்லாத சுமைகள் உங்களுக்கு சுமத்தப்படும். நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட அதிகமாக வேலை வாங்குவார்கள். அடுத்து குருவும் பார்க்குறாரு. இப்போ குரு பார்க்குறதுனால தான் அந்த வேலைன்றது நிரந்தரம். உங்களுக்கு வேலை பெரிய பிரச்சனைகள் வராது. வேலையில் ஒரு முன்னேற்றம்ன்றது இருக்கும், ப்ரொமோஷன்ன்றது இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மாற்றம் செய்யணாலும் நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ சம்மந்தமான ஃபீல்ட்லேயும், நீதித்துறையிலையும், மற்றும் பேங்க் போர்ட் இடங்கள்லையும், ஆசிரியர் சம்மந்தமான தொழில், இந்த நாலு விஷயம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. மேலும் குரு பார்க்குறதுனால புதிய கடன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது வந்து சுபக்கடனாகத்தான் இருக்கும், பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸோ எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த நேரத்தில் கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. மேற்கொண்டு சில நேரங்களில், அதாவது உறவுகளே எதிரிகளாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட எதிரிகள் இப்பொழுது நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாக இது இருக்கும். குரு பார்க்குறதுனால ஒரு எந்த ஒரு உறவை நீங்கள் எதிரியாக நினச்சிங்களோ அந்த உறவு விட்ட தேவையில்லாமல், வேறு வழி இல்லாமல் மீண்டும் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களே உங்களுக்கு நல்ல ஒரு உறவாக நண்பர்களாக மாறுவார்கள். காரணம், அந்த குரு பார்க்குறதுனால. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. இதில் நாலு சம்மந்தமான அரசு வேலைக்கு வாய்ப்பு யோகம் உண்டு. ஸோ வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க. முழு மனதோடு 100% முயற்சியை போடுங்க, நிச்சயமாக கிடைக்கும், சரிங்களா. இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒவ்வொரு பதிவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.